ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் அன்பு குழந்தையே, நீ உயிராக நேசிக்கும் உறவு உன்னை தேடி வர வேண்டும். உன்னோடு பேச வேண்டும் என்று நீ என்னிடம் கோரிக்கை வைக்கிறாய். உன்னுடைய கோரிக்கையை நான் உறுதியாக நிறைவேற்றி தருகிறேன். நீ யாரை மனதார நினைக்கிறாயோ அவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன், உன்னோடு பேச வைக்கிறேன். இப்பொழுது நீ அனுபவித்து வரும் அத்தனை இன்னல்களை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ மனதார யாரை நினைக்கிறாயோ அவரை ஆழ்மனதில் நினைத்து கொண்டே இரு. அப்படி நினைத்து கொண்டே இருந்தால் இந்த பிரபஞ்ச சக்தியால் உள்வாங்கப்பட்டு நீ நேசிக்கும் உறவு உன்னிடம் வந்து சேருவார் என்பதை இந்த நேரத்தில் நான் உனக்கு உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற எண்ணம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ சந்திக்கும் அத்தனை இன்னல்களையும் விளக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. யார் உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவர் உனக்கு உறுதியாக கிடைப்பார், உன்னை நாடி வருவார். நீ அதிலிருந்து ஒரு நாள் பின்வாங்காதே. நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தோடு நீ இரு. உன்னுடைய வாழ்க்கை உனக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் இன்னலெல்லாம் நீங்கி நீ மனதாக நேசிக்கும் உறவு உன்னிடம் வந்து சேருவார், உன் வசம் ஆவார். யார் உன்னை நாடி வர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவரை மனதில் நினைத்து கொண்டு வாயில் மூன்று ஏலக்காய் துண்டுகளையும் ஒரு கராம்பையும் போட்டுக்கொண்டு யார் உன்னை நாடி வர வேண்டுமோ அவருடைய பெயரை 108 முறை 3 நாட்கள் சொல். இதை நீ உறங்கமும் சொல். சொல்லிவிட்டு அந்த ஏலக்காயையும் கராம்பையும் துப்பிவிடு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைக்கிறாயோ அதை நான் உறுதியாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்காது என்பதை நீ புரிந்துகொள். சில நேரங்களில் இன்பமும் சில நேரங்களில் பெரும் கஷ்டம் வரதா செய்யும். அதை நீ முயற்சியோடு உறுதியோடு போராடினால் அதிலிருந்து வெளிவரலாம். அதுபோலதான் இந்த வாழ்க்கையும் மனம் என்பது ஒரே நிலையில் இருக்காது. சில நேரங்களில் தடைபாய்கொண்டு அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அலைபாயும் மனதை ஒரே நிலையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் சொல்லும் இந்த முறையை நீ முறையாக 3 நாள் பின்பற்றி வா. உன்னவர் எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவரை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் வசதமாக மாற வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை பழையபடி மாற வேண்டும். நீ நேசிக்கும் உறவு உன்னோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறாய். நிச்சயமாக இது நடந்தே தீரும். இதை உன் சாயப்பா இன்றைய வாக்காக சொல்லிக்கொள்கிறேன். இது நடக்கும் என்ற எண்ணம் உன் மனதில் எந்த அளவிற்கு இருக்கிறதோ நிச்சயமாக அது நடந்தே தீரும் என்பதுதான் விதி. உன் கர்மா பிரகாரம் உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.